வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம், சோமேஸ்வரம், வீரமாங்குடி, தேவன்குடி ஆகிய கிராமங்களில் 2 நாட்களுக்கு முன் மழை பெய்தது. மழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. மேலும் குடிசை வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் 50 மேற்பட்டோர் அங்குள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். நீரில் மூழ்கிய நெற்பயிர்களையும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களையும் பாபநாசம் எம்எல்ஏ ஜாகிருல்லா பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருச்சி மணப்பாறை அருகே கரிகான்குளம் பகுதியில் ரேஷன் கடை உள்ளது. கடைக்குள் பாம்பு புகுந்துள்ளதை விற்பனையாளர் பார்த்தார். தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தார். அரிசி மூட்டைக்குள் பதுங்கியிருந்த 5 நீளம் கொண்ட நல்ல பாம்பை தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டு வனத்திற்குள் விட்டனர். ஊழியர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். நாமக்கல் கோழிப்பண்ணைகளில் தினமும் 5 முட்டைகள் உற்பத்தியாகிறது. இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. துபாய், மஸ்கட், கத்தார், மாலத்தீவு நாடுகளுக்கு 2 8 முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. முதன்முறையாக மலேசியாவிற்கு முட்டைகள் ஏற்றுமதி தொடங்கியுள்ளது. முதல்கட்டமாக 2 முட்டைகள் அந்நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நேரு, விமான நிலைய இயக்குநர் சுப்பிரமணி, காவிரி பீட்ஸ் நிறுவன நிர்வாக இயக்குநர் செந்தில், மேயர் அன்பரசன் பங்கேற்றனர். இதுவரை பார்த்தீங்கன்னா நாமக்கல்லிருந்து முட்டை ஏற்றுமதி வந்து வளைகுடா நாடுகளுக்கு தான் சென்று வருகின்றன. 1993 முதல் முட்டை ஏற்றுமதியானது வளைகுடா நாடான குவைத்திற்கு முதல் முட்டை ஏற்றுமதியை நாங்கள் செய்தோம். படிப்படியாக அந்த முட்டை ஏற்றுமதி வளர்ந்து 2006 போன்ற ஆண்டுகளில் வளைகுடா நாடினுடைய கிட்டத்தட்ட 90% முட்டை தேவைகளை இந்திய முட்டை தான் பூர்த்தி செய்தன. அதுவும் குறிப்பாக நாமக்கல் தமிழகத்தைச் சேர்ந்த நாமக்கல் பகுதி முட்டை தான் வந்து அந்த 90% முட்டை ஏற்றுமதியும் நம்ம செய்தோம். இருந்தபொழுதும் அண்டை நாடுகளான அந்த ஆசிய நாடுகளுக்கு வந்து இந்திய முட்டைகளை வந்து நாங்கள் அனுப்ப முடியல. அது காரணம் வந்து இந்தியாவிற்கு அவர்கள் தடை விதித்திருந்தார்கள். இப்போ முதல் முறையாக கிழக்கு ஆசிய நாடான மலேசியாவிற்கு வந்து அங்கே ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டின் காரணமாகவும், அங்கே உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள உற்பத்தி விலை உயர்வு, ஆள் பற்றாக்குறை போன்ற பல்வேறு காரணங்களால் அங்கு கடுமையான விலை உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது. அதை சரி செய்யும் விதத்தில் முட்டையையும் சிக்கனையும் வந்து இம்போர்ட் செய்வதாக உத்தேசித்தார்கள். அதற்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு சப்ளை செயின் வேணும் என்னும்போது இந்தியா ஒரு சிறந்த ஒரு ஏற்றுமதி நாடாக, ஒரு பரந்த பரப்பளவை கொண்ட ஒரு ஏற்றுமதி நாடாக இருப்பதன் காரணமாகவும், கடந்த 30 காலமாக வளைகுடா நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் முட்டையையும் கோழி இறைச்சிகளையும் வந்து நம்ம தொடர்ந்து சப்ளை பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பை வந்து அந்த அரசாங்கம் தந்தார்கள். தொடர் மழையால் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து 6000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகின்றது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள குருவினத்தம், சித்தேரி, கொம்மநந்தான்மேடு ஆகிய படுகை அணைகள் மூழ்கடித்து நீர் செல்கிறது. ஏரி குளங்களை தூர்வாராததால் மழைநீர் வீணாக கடலில் சென்று கலக்கின்றது. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஏரி குளங்களை தூர்வாரி நீரை சேமிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தண்ணி பூராமே சாத்தனூரில் வந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து வந்தாலும் மழை பெய்யும் போது பூராமே தண்ணி பூரா கடலில் போய் கலக்குது. எங்களுக்கு என்னன்னு சொன்னாக்கா, இப்போ கட்டக்கூடிய குருவினத்தில் சோழிபுரத்தில் கட்டக்கூடிய அணையை கூட அந்த புதிய பிரிட்ஜுக்கு மேலே ஒரு தடுப்பணையை நல்லா உயர்த்தி கட்டி ரெண்டு பக்கமும் ஆற்றுடைய அணையை வந்து வலுவாக கட்டுறதாக தண்ணி தேக்கலாம். அது ஏறி பூராமே தண்ணியை வந்து பிடிச்சாக்கா எங்களுக்கு நிலத்தடி நீர் என்பது அதிகமான காலத்துக்கு கிடைக்கும். சாத்தனூர் அணை திறந்துவிட்ட காரணத்தினால் தென்பெண்ணை ஆற்றில் கூடுதலாக தண்ணீர் வீணாக கடலில் சென்று கலக்கிறது. ஆகையால் குறிப்பாக இந்த பகுதியில் பாண்டிச்சேரியில் வாழ்கின்ற அந்த பாகூர் பகுதி மக்கள் தொடர்ந்து விவசாயிகள் விளைவிக்கின்ற பொருளை கடலூர் மாவட்டத்தில் கொண்டு விற்பனை செய்வது என்றால் ஒரு 10 சுற்றி போக வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் குமுதாமூட்டில் கட்டின அந்த குமுதாமூட்டு அணைக்கார அணைக்கட்டை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கட்டி சித்தேரியிலிருந்து கங்கனாங்குப்பம் வரை ஒரு பகுதி பாண்டிச்சேரியுடைய பகுதியை சுவர் எழுப்பி மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும். ஏரிகளையும் குளங்களையும் ஆழப்படுத்தி அதை இந்த தண்ணியை தேக்கணும்னா குறிப்பாக இந்த 6 காலத்திற்கு இந்த தண்ணி வீணாவத பார்த்துலாம். நிலத்தடி நீரை அதிகப்படுத்துவதற்கு வேற என்னென்ன வழி பண்ண முடியுமோ அதையெல்லாம் புது முயற்சிகளை எடுக்க வேண்டி இருக்கு, எடுக்கணும். அதே நேரத்தில் கும்தாமேடு தரப்பாலவும் அதையும் இன்னும் கொஞ்சம் உயரப்படுத்தி கரைகளை பலப்படுத்தினா இங்கே நிலத்தடி நீரை இன்னும் அதிகப்படியாக மிச்சப்படுத்த முடியும்னு இந்த மாதிரியான எல்லா வழிகளையும் புதுச்சேரி கவர்மெண்ட்டு வருங்காலங்களில் முயற்சி எடுக்கணும்.
மயிலாடுதுறை மாவட்டம் ஆனந்த தாண்டவபுரம் முதல் சேத்தூர் கிராமம் வரை கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. இந்த சாலையில் தினந்தோறும் 1000 மக்கள் பயணம் செய்கின்றனர். சாலை சீர்கேட்டால் ஆம்புலன்ஸ் சேவை தடைப்பட்டது. அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. புதிய தார் சாலை கேட்டு கிராம மக்கள் மணிப்பள்ளம் மெயின் ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர். மறியலால் வைத்தீஸ்வரன் கோவில் கும்பகோணம் சாலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை தாசில்தார் மகேந்திரன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சாலையை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து மக்கள் மறியலை விலக்கிக் கொண்டனர். என்னன்னா, எங்களுக்கு மிக மோசமான சாலையை வந்து போர்க்கால அடிப்படையில் சீரமைச்சு கொடுக்கணும், ஒரு கோரிக்கை. அடுத்தது வந்து என்னன்னா, ரோடு பஸ் வந்து மெயின் ரோடு அதோட மார்ச் வந்து ரோடு குளம் வரைக்கும் தான் வருது. அந்த பஸ்ஸை வந்து மெயின் ரோடு வரைக்கும் தொடர்ந்து இயக்கணும். பள்ளி மாணவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பஸ் இயக்கிக்கிட்டு தான் இருந்தாங்க, அந்த பஸ்ஸை வந்து தொடர்ந்து இந்த சிறப்பு பேருந்து வந்து இயக்கணும். அதான் எங்களோட கோரிக்கை. புதுச்சேரி அரசு சார்பில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன், முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆகியோர் மரியாதை செலுத்தினார்கள். முப்படை நலத்துறையினரும் போலீசாரும் மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஐங்குடம் பகுதியில் உள்ளது அரசு மேல்நிலைப் பள்ளி. இதில் 456 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருந்த கழிவறை சேதமடைந்து பயன்படுத்த முடியாமல் மாணவர்கள் அவதியுற்றனர். பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ஆனிரீட்டா, தலைமை ஆசிரியர், துறை அதிகாரிகள் அனுமதியோடு ₹6.40 லட்சத்தில் புதிய கழிவறைகளை கட்டி கொடுத்தார். அந்த ஆசிரியருக்கு பாராட்டுகள் குவிகிறது. பெண் குழந்தைகளுக்கும் பெண் ஆசிரியர்களுக்கும் டாய்லெட் வசதி கிடையாது. நாங்க ரொம்ப சிரமப்பட்டோம். நாங்க ஒரு 7 ஆசிரியர்களை பிறந்தோம். இப்பயும் 8 ஆசிரியர்கள் இருக்கோம். பெண்ணாசிரியர்களுக்கு சரியான டாய்லெட் இல்லை. அது 640,000 ரூபாய் ஆச்சு. இந்த லேடிஸ் டாய்லெட்டும் கட்டிட்டோம், 2 டாய்லெட் கட்டியிருக்கோம். ஒரு தரமான ஒரு அரசு பள்ளியில் ஒரு தனியார் பள்ளியின் அளவுக்கு மிக சிறப்பாக கட்டி கொடுத்துருக்கேன். எனக்கு ஊக்கம் கொடுத்த தலைமை ஆசிரியருக்கு மிக மிக நன்றி. இந்த பள்ளியில் மேற்கொண்டு இனி நல்ல காரியங்கள் இதே மாதிரி தொடர்ந்து ஆசிரியர்களும் நடைபெறணும் அப்படின்றத என்னுடைய ஆசை. பாத்ரூம் வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதை பார்த்த மேம் ஆனிரிட்டா மேம் வந்து எங்களுக்காக பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க. என் கேர்ள்ஸுக்காக 8 பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க. டீச்சருக்கு 2 பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க. தண்ணி வசதியோடு கட்டி கொடுத்தாங்க. 640,000 ரூபா செலவு பண்ணி எங்களுக்காக மேம் கட்டி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 8 கழிவறை மாணவிகளுக்காகவும், 2 கழிவறை ஆசிரியர் பெருமனுக்காகவும், தனியார் பள்ளியில் உள்ளது போல் அவர் சொந்த முயற்சினால் கழிவறையை கட்டித்தந்துள்ளார். அவருக்கு எம் பள்ளி சார்பாகவும், தலைமை ஆசிரியர் சார்பாகவும், மற்ற ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் அனைவரின் சார்பாகவும் நன்றி மற்றும் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் மாவட்டம் அரியலூரில் நாராயணி செவிலியர் கல்லூரியில் BSc மற்றும் டிப்ளமோ நர்சிங் கல்லூரி மாணவிகள் விளக்கேற்றும் விழா நடந்தது. நிகழ்ச்சியில் நாராயணி கோவில் நிர்வாகிகள், பெற்றோர், மாணவியர் பங்கேற்றனர். விழாவில் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் கண்ணகி பேசுகையில், செவிலியர் படிப்பு சேவைக்கானது. செவிலியர் மாணவிகள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர் காட்டும் வழியில் சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்றார். ஆவடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஜனாதிபதி பிரதமர் படங்களை பாஜகவினர் கடந்த ஆகஸ்ட் மாதம் வைத்தனர். இதனை திமுகவினர் அகற்றியதாக சொல்லப்படுகிறது. இதனால் பாரதிய ஜனதா கட்சியினர் போலீஸ் நிலையம் சென்று படங்களை அகற்றியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே ஆச்சனூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. இங்கு 50 மாணவ மாணவியர்கள் படிக்கின்றனர். இப்பள்ளி வளர்ச்சிக்காக கிராம மக்கள் சார்பில் பள்ளி மேலாண்மை குழு என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பள்ளிக்கு தேவையான புதிய கழிவறை, குடிநீர் தொட்டி அமைப்பதற்கான நிதி, RO தண்ணீர் இயந்திரம், TV மற்றும் குழந்தைகளுக்கான கற்றல் பொருட்கள் என 4.65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வழங்கினர். இதனை சீர்வரிசை போல எடுத்து சென்று பள்ளியில் வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் அரண்வாயில்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவா. உடல்நலக் குறைவால் இவர் இறந்தார். அடக்கம் செய்யும் சுடுகாட்டு பாதை தண்ணீரால் மூழ்கியிருந்தது. இதனால் சிவா உடலை நடுஞ்சாலையில் வைத்து உறவினர்களும் ஊர் மக்களும் மறியல் செய்தனர். சரியான சுடுகாட்டு பாதை கூட இல்லாமல் வாழ்வதாக கூறினர். டிராபிக் பிரச்சினையை அடுத்து போலீசார் அங்கு வந்து சமாதானம் செய்தனர். சுடுகாட்டு பாதையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். அதன் பிறகு மறியல் கைவிடப்பட்டது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த அழிஞ்சிக்குளம் பகுதியில் சிவராமன் என்பவருக்கு சொந்தமான கோழிப்பண்ணையில் அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பண்ணையில் இருந்த 300 மேற்பட்ட கோழிகள் இறந்தன. விபத்து குறித்து அம்பலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜகடை அடுத்துள்ளது தாசினாவூர். இங்குள்ள அரசு விடுதியில் 55 மாணவர்கள் உள்ளனர். இவர்களில் 30 பேருக்கு சரும நோய் பரவி உள்ளது. இவர்கள் செல்லும் பள்ளிகளுக்கு வரும் மாணவர்களுக்கும் சரும நோய் பரவும் ஆபத்து உள்ளது. எனவே மாவட்ட சுகாதாரத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செல்லக்கூடிய பாலாற்றில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. தற்போது 4000 கனஅடி நீர் சென்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் பெரும்பாக்கத்தில் இருந்து வட இழுப்பு, பிரம்மதேசம், நாடேரி, செய்யனூர், சீவரம், புதூர், சிந்தனைக்கால் உள்ளிட்ட 30 மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் 25 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி எழுத்தாளர்கள் புத்தக சங்கத்தின் சார்பில் 26வது தேசிய புத்தக கண்காட்சி தொடங்கியது. புதுச்சேரி வேல் சொக்கநாதன் திருமண மண்டபத்தில் 10 நடைபெறும் கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். கண்காட்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மும்பை, டெல்லி முதலான இந்திய பகுதிகளிலிருந்து 100 புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. 80,000 மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளது. நூல்களுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. காலை 11 முதல் இரவு 8 வரை கண்காட்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா விக்கிரவாண்டிபுரம் பகுதியில் சுமார் 1000 ஏக்கரில் நெல், பருத்தி, மிளகாய் முதலியவற்றை விவசாயிகள் பயிரிட்டனர். மழை பெய்தும் விவசாயத்திற்கு வரவேண்டிய தண்ணீர் வீணாக கடலில் கலந்து விடுவதால் பயிர்கள் கருகி வருகின்றன. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கலெக்டர் அலுவலகம் எதிரே கருகிய பயிர்களுடன் வந்து போராட்டம் நடத்தினர். எங்க பயிர் ஊரா செத்து கருகி போச்சு, வைக்கலா போச்சு. நாங்க போனா எங்களுக்கு நெஞ்சு எரியுது, அப்படியே போகாம இருக்காங்க. நான் என்ன பணத்தை கொட்டிட்டு அசலூர் கரை விட்டு இருக்காங்க. 1 லட்சம் 1 லட்சம் ஒரு ஒரு சாமியை கொட்டிட்டு இருக்காங்க. பூசாரி நாயே மயங்கி நிற்கிறாங்க. தாயி கந்தொறந்து விடுங்க. ராசா ராசா, நாங்க இப்ப அந்த பயிர்கிட்ட எனக்கு போகல 1 தாயி. சுத்தி கருது நிலையாக கருது அறுக்க போறாங்க. என் பூசாரி விட்டு சீமையாங்க கோலைய பாருது. கோலகோலமா இருக்காங்க. அந்த இடத்துக்கே போமா சாமி, எங்களுக்கு ஒரு கந்தொறந்து விடுங்க ராசா. ஆத்து வரத்துல கம்மைய வச்சுக்கிட்டு நாங்க படிக்கிறக்க புலர்வெல்லாம் குடியில சாமி.